வணக்கத்துடன் திரைச்சிப்பி நேயர்களே, நான் உங்கள் இன்பா. இறங்கு முகத்தில் சென்று கொண்டிருந்த காங்கிரஸ் பேரியக்கத்தில் சிவாஜி அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. 1961 தான் அவங்க காங்கிரஸில் அங்கீகாரமாக இணைஞ்சி அதில் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. காங்கிரஸில் இணைஞ்ச சிவாஜி அவங்க வந்து முத முதலாக எந்த மாவட்டத்துக்கு போனாங்க அப்படிங்கிற கேள்வியும் ஒரு தேடலும் வந்ததுனால அதை குறித்து தேட ஆரம்பித்தோம். அப்படி தேடும்போது நமக்கு கிடைச்ச தகவல் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா, சிவாஜி அவங்க வந்து திரையுலகத்தில் அறிமுகமாகிறாங்க. இந்த அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னால் சிவாஜி அவங்க வந்து நிரபராதிங்கிற ஒரு படத்தில் வந்து அவங்க வந்து பின்னணி குரல் கொடுத்துருக்காங்க. முக்காபிலா அப்படிங்கிற ஒரு நடிகருக்கு அவங்க வந்து பின்னணி குரல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க படத்தில் வந்து அறிமுகமானது வந்து பராசக்தி படம். இந்த படத்தில் வந்து சிவாஜி அவங்கள அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு சதுரங்க விளையாட்டே நடந்துச்சு. இந்த அத்தனை சதுரங்க விளையாட்டு நடக்கச்சோமே ஆற்காட்டிலேருந்து வந்த ஒரு மனுஷன்தான், இல்லைப்பா சிவாஜி தான் அந்த படத்தில் நடிப்பார் அப்படின்னு ஒத்த காலில் நின்று சிவாஜியை நடிக்க வச்சு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ஒரு பெரிய ஒரு கதாநாயகனை, ஒரு பெரிய கலைஞனை, அதாவது உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கலைஞனை வந்து தமிழ் திரையுலகத்துக்கு அவர் வந்து எடுத்து கொடுத்தார். அது யாருன்னா, நேஷனல் பெருமாள் முதலியார். அவருடைய ஊர் வந்து ஆற்காடு, வெள்ளூரில் தான் அவர் இருந்தார், ஆற்காடு. சிவாஜி அவங்களுக்கு திரையுலகத்தில் வந்து ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்த ஊர் வந்து ஆற்காடு மாவட்டம். அதுபோல் அரசியலில் வந்து அவங்களுக்கு ஒரு அடையாளமாக மாறினதும் ஆற்காடு மாவட்டங்கிறது தான் ஒரு பெரிய ஒற்றுமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாடகத்தில் வந்து சிவாஜி அவங்க அறிமுகமாகிறதுக்கு திருச்சி ஒரு காரணம். திருச்சியிலேருந்து அவர் நாடகத்துக்கு போகிறார். அதேமாதிரி சினிமாவுக்கு அவர் நடிக்க வரும்பொழுதும் திருச்சியிலேருந்து தான் அவர் வந்து அந்த மேக்கப் டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ திருச்சிக்கு அப்படி ஒரு பெருமையும் பேரும் இருக்கிறது போல் ஆற்காட்டுக்கு வந்து இப்படி ஒரு பெருமை. சினிமாவில் சிவாஜி அவங்களை அறிமுகப்படுத்தின நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் அந்த ஆற்காடு மாவட்டத்தை சேர்ந்தவர். சிவாஜி அவங்க அரசியலில் வந்து முதன் முதலாக பரப்புரை செய்தது, அதாவது பிரச்சாரம் செஞ்சது ஆற்காடு மாவட்டம். அன்னைக்கு வந்து சிவாஜி அவங்க வந்து ஆற்காட்டுக்கு வரார். காங்கிரஸில் சேர்ந்துக்கிட்டு சிவாஜி அவங்க வந்து அன்னைக்கு வந்து ஆற்காட்டுக்கு வரார். ஆற்காட்டில் பார்த்திங்கன்னா இளைஞர் கூட்டம், எங்கே பார்த்தாலும் இந்த சிவாஜி மன்றத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் வந்து திரண்டு வந்து நிற்கிது. அதில் கையில் மூவர்ண கொடி, எல்லாரும் காமராஜ் வாழ்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சிவாஜி அவங்களுக்கு திரண்டு அந்த இளைஞர் கூட்டத்தை பார்த்து திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சி. காரணம், மாணவர்களை மையப்படுத்தி தான் திமுக வந்து தன்னுடைய பயணத்தை எடுத்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மாணவர்கள் நமக்கு தான் இருக்கிறாங்கன்னு பார்த்தா சிவாஜிக்கு பின்னால் திரண்ட கூட்டத்தை பார்த்து திமுக ஆடி போயிடுச்சு. அங்கே வந்து சிவாஜி அவங்களுக்காக அந்த மேடை அமைச்சிருக்காங்க. மேடையை சுற்றியுமே அந்த இளைஞர்களாக தான் நிற்கிறாங்க. காங்கிரஸ்னாலே ஒரு வயசானவங்க, ஒரு மிட்டாமராசு அப்படி வெள்ளை சட்டை போட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்க இப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை வந்து அந்த ஆற்காடு மாவட்டத்தில் முத முதல்ல சிவாஜி கலந்துக்கிட்ட அந்த கூட்டம் அடித்து தோசம் பண்ணுது. எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள் தலை. சிவாஜி அவங்க மேடையில் ஏறுறாங்க. மேடையில் ஏறி இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஒரு மேடையில் ஏறுறேன்னு வச்சுக்கோங்களேன். மேடையில் ஏறணுன்னு என்ன பிரபலப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பேச முடியும், அதை நான் ஒரு களமாக வச்சுருப்பேன். அல்லது நான் ஆட்சிக்கு வந்தால், அல்லது நான் தலைவரானால், இப்படி தான் பேசுவோம். ஆனால் சிவாஜி அவங்க கடைசி வரை, தன்னுடைய அந்த வாழ்க்கையின் கடைசி வரை, அவர் அரசியலில் இருந்த அத்தனை காலத்திலையுமே மற்றவங்களுக்காகவே அவர் பயணித்து அவர் ஒரு ஏணியாக தான் இருந்தார். நீங்கள் சந்திப்பில் ஒரு பாட்டு கூட இருக்கும், நான் வந்து ஒரு ஏணி, என்னையே மதித்தால் நான் மற்றவங்களுக்கு ஒரு ஞானியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பாட்டு. ஏறக்குறைய அந்த பாட்டில் சொன்னது மாதிரி தான், அவருக்கு எல்லாருக்குமே அவர் ஏணியாக தான் இருந்திருக்கார். ஆற்காடு அந்த மீட்டிங்கில் வந்து அவர் என்ன பேசுகிறாருன்னா, காமராஜ் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருந்தார். அந்த மதிய உணவு திட்டத்தை மையப்படுத்தி காமராஜ் ரொம்ப உயர்வாக பேசுகிறார். பேச சமயம் கூட்டத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படி புல்லரிக்கு. இளைஞர்கள் மத்தியில் சிவாஜி, அதாவது சிவாஜியை நடிப்பை பார்த்து அந்த காலத்தில் நிறைய, அதாவது இளைஞர்கள் வந்து சிவாஜி மாதிரி தலை சீவுவாங்க. சிவாஜி வந்து, அதாவது பனியன் போடாமல் சட்டை போட்ட மாதிரி படங்கள் நடித்தா அந்த இளைஞர்களும் பனியன் போடாமல் சட்டை போட்டு நடிப்பாங்க. சிவாஜி அப்படி ஒரு சைடில் கையை அப்படி மடித்து விட்டு வந்தாருன்னா அந்த இளைஞர்களும் அப்படி மடித்து விட்டு வருவாங்க. இது அப்போ ஒரு அந்த கலாச்சார ட்ரெண்டாக சிவாஜி அவங்க உருவாக்கியிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி சொல்லுவோம்ல, இது விஜய் ஸ்டைல்ப்பா, இது அஜித் ஸ்டைலு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. இந்த கலாச்சாரத்தை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்தது வந்து சிவாஜி அவங்க தான்.
அவங்களுடைய அந்த நடிப்பு, அந்த சிகரெட் அவர் புகை விடுற ஸ்டைலு, இதை வந்து அந்த இளைஞர்கள் வந்து அப்போ வந்து ஒரு மோனரிசமாக கையில் பிடிச்சி வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எனவே சிவாஜி அவங்க வந்து காமராஜை பற்றி சொல்ல சமயம் இளைஞர்கள் மத்தியில் வந்து அந்த காமராஜுங்கிற பேர் வந்து பதிய ஆரம்பிக்குது. எல்லாருமே காமராஜ் அப்படிங்கிற அந்த உணர்வில் வந்து ஒன்றாக ஆரம்பிக்கிறாங்க. போகிற இடங்களில் எல்லாமே காங்கிரஸுக்கான ஒரு பெரிய ஒரு அடையாளம் தொடர்ச்சியாக கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கு மூல காரணம் சிவாஜி அவங்க. சிவாஜி காங்கிரஸில் வந்துட்டார் அப்படின்னோடனே அவரை எதிர்க்கும் ஒரு கூட்டம் காங்கிரஸில் இருக்கும். அவங்க இந்த முதல் கூட்டத்தை உன்னிப்பாக பார்க்குறாங்க. சிவாஜி முத முதல்ல ஒரு கூட்டத்தில் கலந்துக்க போகிறாருப்பா, என்ன பேசுகிறாரு பார்ப்போம். ஆனால் சிவாஜி தன்னை பற்றி பேசாமல் காமராஜை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னோடனே அவங்க முகம் எல்லாம் ஒரு மாதிரி வாடி போச்சு. ஏன் இதை பற்றி நான் சொல்லேன்னா, சிவாஜி அவங்க வந்து 1988 பிப்ரவரி 10ஆம் தேதி ஒரு கட்சியை தொடங்கினாங்க. அந்த கட்சி வந்து தமிழக முன்னேற்ற முன்னணி. அந்த கட்சி ஏன் தொடங்கினாங்க, எதுக்கு தொடங்கினாங்க, அதுக்கான காரண காரியங்களை நான் பின்னால் விவரமாக சொல்கிறேன். நான் இங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். அந்த கட்சியை தொடங்கினாங்க. அந்த கட்சியை தொடங்கி அவங்க உடன்பாடு இல்லாத ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வச்சு தேர்தலில் சந்திக்கிறாங்க. 6 மாதத்திலே அது தேர்தலை சந்திக்குது அந்த கட்சி. 6 மாதத்திலே அந்த கட்சி வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை காண வேண்டிய கட்சி. ஏதோ சில சில முடிவுகள்னால அது ஒரு தடுமாற்றத்தை கண்டு அப்படியே நின்றுது. அந்த கட்சி தோல்விக்கு பின்னால் அந்த 1 வருஷம் முடிஞ்சவன கட்சி ஓராண்டு கொண்டாட்டத்தை தஞ்சாவூரில் வச்சு சிவாஜி அவங்க எடுக்கிறாங்க. அந்த ஒரு கூட்டத்தை செயற்குழு கூட்டம் மாதிரி கூப்பிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் வந்து சிவாஜி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என் கட்சியில் இருக்கிறத பற்றி எல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஆனால் நீங்கள் யாருமே கையில் காசுகளை வச்சு செலவு பண்ணாதுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை எப்படி நடத்த முடியும்னு பாருங்கள், அதை பாருங்கள், உங்களுடைய தொழிலை பாருங்கள். அரசியல் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் தான் இருக்கணும். எப்போவுமே நீங்கள் ஒரு அரசியலாக நீங்கள் அதை கொண்டு தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதாவது ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து ஒரு மகன்களுக்கு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லைப்பா, நாங்கள் இந்த கட்சி நம்ம வச்சுருக்கோம், நீங்கள் உங்கள் தலையை கொடுத்தாவது இந்த கட்சியை வளர்க்கக்குள்ள வழியை பாருங்கள். யார் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உடனடியாக வந்து கட்சியை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் நீங்கள் கொடி கோசம் எல்லாம் போட்டெடுத்து கட்சியை வளருங்க அப்படின்னு சொல்லலை அவர். இது எல்லாமே பேசிட்டு கடைசியில் முத்தாய்ப்பாக ஒரு வார்த்தையை சொன்னார், நீங்கள் வந்து ஒரு கையில் ஒரு கறித்துண்டை எடுத்துக்கோங்க, அந்த கறித்துண்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே போங்க, ஒவ்வொரு செவர்களிலும் காமராஜ், அது செவர்னா அந்த நம்ம எலக்ட்ரிக்கல் போஸ்ட் இருக்குல்ல, அந்த போஸ்ட் சிமெண்ட் போஸ்ட்டு, அதில் வந்து காமராஜ் வாழ்க, காமராஜ் வாழ்கன்னு எழுதுங்க, அது நீங்கள் வந்து எனக்கு செய்யக்கூடிய நன்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவர் தனிக்கட்சி தொடங்கி அந்த கட்சி வந்து தோல்வியை சந்திக்குது. அந்த தோல்வியை சந்தித்து ஓராண்டு கூட்டம் நடக்குது. அந்த ஓராண்டு கூட்டத்தில் கூட அவர் வந்து நீங்கள் என்ன முன்னிலைப்படுத்துங்க, என்ன ஒவ்வொரு இடமா போய் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கலை. கடைசி வரை காமராஜ் என்கின்ற அந்த புனிதரை அவர் நேசித்தார் என்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். எல்லாருமே காமராஜ் வாழ்க எழுதுங்க அப்படின்ட்டு சொன்னார். ஆனால் சிவாஜி அவங்க அந்த வார்த்தையை அப்போ சொல்லச்சுமே அங்கே இருந்தவங்களே ஒரு வியப்பாக பார்த்துருப்பாங்க, என்னடா இந்த மனுஷன், அவன் கட்சியை எப்படி வளங்க அப்படி வளங்கன்னு சொல்கிறாங்க, இவர் என்னடானா காமராஜ் வாழ்க காமராஜ் வாழ்கன்னு இதில் போய் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே சிவாஜி அவங்க வந்து ஒரு ஞான அறிவில் தான் அதை அவர் சொல்லியிருக்காரு. காரணம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு பிறகு காமராஜை எவனும் தெரிய சொல்ல மாட்டான், நான் இருக்கக்கூடிய காலத்தில் தான் காமராஜுடைய பேரை சொல்ல முடியும், எனவே அதுவரை நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவருக்கு இருந்திருக்கணும் கண்டிப்பாக. அதனால தான் அவர் அதை அழுத்தமாக சொல்லியிருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி அவங்களுக்கு பிறகு இதுவரை காமராஜை ஒரு உயர்வான மனிதனாக சொல்லக்கூடிய ஒரு களத்தை காங்கிரஸ் கட்சியை இதுவரை உருவாக்கவில்லை அப்படிங்கிறது தான் வருத்தமான பதிவு. தேர்தல் வரும்பொழுது அவங்க எல்லாரும் அடையாளப்படுத்திக்கிடுவாங்க, காமராஜ் கண்டெடுத்த வேட்பாளர் அல்லது காமராஜ் ஆட்சியை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படி இப்படியெல்லாம் பேசிக்கிடுறாங்களே தவிர காமராஜுக்கான அங்கீகாரத்தையோ காமராஜுக்கு கொடுக்கக்கூடிய எந்த விடயங்களையோ இவங்க இதுவரை கொடுக்கலை. சிவாஜி அவங்க வந்து அந்த போஸ்டரில் எழுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கும் ஒரு இது இருக்கும், என்னடா சிவாஜி அவங்க அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம நடிகர் முரளி அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க. முரளி அவங்களுக்கு ஒரு ரசிகர் இருந்தார். அந்த ரசிகர் பார்த்தீங்கன்னா கடவுள் முரளி வாழ்கன்னுட்டு இதே மாதிரி கறித்துண்டில் தான் எழுதுவார். அவர் வந்து இந்த நம்ம சென்னையில் எந்த பக்கம் போனாலும் கடவுள் முரளி வாழ்க, கடவுள் முரளி வாழ்க அப்படின்ட்டு இருக்கும். ஒரு நாள் முரளி அவங்களே அப்படி போயிட்டு இருந்திருக்காங்க. போயிட்டு இருக்கச்சுமே பார்த்துருக்காங்க,
என்னடா கடவுள் முரளி வாழ்க, கடவுள் முரளி வாழ்க அப்படின்னுட்டு. அப்போது இந்த கடவுள் முரளி வாழ்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய இயக்கமே நமக்காக இப்படி எழுதிட்டு இருக்காங்க போல இருக்கு, அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு முரளி அவங்க திட்டம் போட்டு தன்னுடைய அசிஸ்டண்ட்டை சொல்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன் அந்த செவரில் வந்து கடவுள் முரளி வாழ்க, கடவுள் முரளி வாழ்கன்னுட்டு ஒரு கரியில் எழுதிட்டே இருக்குது, எல்லா இடத்துலையும் அதை நான் பார்க்குறேன். இது ஏதோ ஒரு 10-15 பேர் சேர்ந்து செய்கிறாங்க போல இருக்கு, அவங்கள எல்லாம் கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த முரளியோட அசிஸ்டண்ட்டு தேடி தேடி பார்த்துருக்காரு. அந்த மன்றத்துக்காரங்கிட்ட சொல்லியிருக்காருப்பா, யாருப்பா எழுதிட்டு இருக்காங்கன்னுட்டு. அப்போ ஒரே ஒரு பையன், ஒரு ஒல்லியான ஒரு பையனை கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. இந்த பையன் தாங்க உங்களுக்கு பேரை வந்து எல்லா இடங்கள்லையும் எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு முரளிக்கு ஷாக் ஆகிட்டாரு. என்னடா இந்த ஒரு பையன் சென்னை சிட்டியில் அவ்வளோ இடத்துலையுமே நம்ம பேரை வந்து கடவுள் முரளி வாழ்க, கடவுள் முரளி வாழ்கன்னு எழுதியிருக்கானே அப்படின்னு அவர் மெய்சில் இருந்து போய் அந்த இளைஞனோட அந்த சின்ன அந்த 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 தொண்டனோட உட்கார்ந்து அவங்க கூட சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு மோட்டிவான தன்னம்பிக்கையிலையும் கொடுத்து முரளி அவங்க அனுப்பியிருக்காங்க. அப்போது ஒரு ஆள் ஒரு அந்த கரித்துண்டை வச்சு எழுதுனா சென்னை சிட்டி முழுதும் எழுத முடியும்னா காமராஜிங்கிற பேரை சிவாஜி ரசிகர்கள் எல்லாரும் ஒவ்வொரு போஸ்ட்லேயும் எழுதுங்க அப்படின்னு சிவாஜி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, அது அந்த சிவாஜி ரசிகர்கள் கடைபிடிச்சிருந்தாங்கன்னா, இன்று தமிழகத்தில் எல்லா இடங்களிலையுமே வந்து காமராஜ் வாழ்கங்கிற அந்த இது வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன் காமராஜ் வாழ்க அப்படிங்கிறத வந்து சிவாஜி அவங்க வந்து கடைசி வர அழுத்தமாக பதிவிட்டாங்கன்னா, அது வந்து காமராஜ் மேலே சிவாஜி கொண்டிருந்த பற்று, காமராஜ் மேலே சிவாஜி அவங்க ஏற்படுத்திக்கிட்ட ஒரு ஈடுபாடு அப்படிங்கலாம் நம்மளால் சொல்ல முடியாது. காரணம், ஒரு நேர்மையான தலைவரை தமிழகம் இதற்கு முன்னும் காணலை, இதுக்கு பின்னாலும் காணலை. இன்றைக்கு கூட நம்ம யங்ஸ்டர்ஸ்கிட்ட போய் கேட்டால் உங்களுக்கு எந்த முதலமைச்சரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டு பாருங்கள். இன்றைக்கு கூட நீங்கள் கல்லூரியில் போய் கேட்டால் காமராஜ்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு காமராஜை தெரியுதா தெரியல அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் காமராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் எப்படின்னா அந்த மனிதனுடைய நேர்மை. எனவே சிவாஜி வந்து ஒரு நேர்மையான மனுஷனாக இருந்தார். அது திரையுலகத்திலையும் சரி, அரசியலையும் சரி, அவருடைய வேலை தளங்கள்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து அவர் ஒரு நேர்மையான மனிதராக இருந்தார். அவர்கிட்ட வந்து ஒரு நேர்மை தவறிய ஒரு எந்த ஒரு செயலையும் நம்மளால் பார்க்க முடியாது. எனவே தான் அந்த மனுஷன் வந்து ஒரு நேர்மையானவனை தானே அவன் தலைவனாக ஏற்றுக்க முடியும். எனவே தான் அவர் காமராஜை தலைவராக ஏற்றிருந்தார். அந்த காமராஜை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும்னு அவர் ஆசைப்பட்டார். அந்த ஆசையை தான் அவர் காங்கிரஸில் சேர்ந்த உடனே அவர் தீர்த்துக்கிட்டார். இந்த காங்கிரஸில் அவர் ஆற்காடில் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். இந்த பிரச்சாரம் வந்து அப்போ வந்து ஒரு பரபரப்பு செய்தியாக எல்லா பத்திரிகைகளையும் தலைப்பு செய்தியாக மாறிச்சு. காரணம், சிவாஜி அவங்க முத முதல்ல காங்கிரஸில் சேர்ந்து போகிற கூட்டம், இந்த கூட்டம் எப்படி இருக்க போதோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு திமுகவிட்ட இருந்தது மாதிரி பத்திரிகையாளர்கள்ட்டே இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இருந்த சில பத்திரிகையாளர்கள் கொடுத்த குறிப்புகளை நான் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அந்த பத்திரிகையில் ஒரு பத்திரிகை அழகாக குறிப்பிட்டிருந்துச்சு, இதுவரை காங்கிரஸ் முதியவர்களின் கூடாரமாக இருந்ததை நான் பார்த்துருக்கேன், ஆனால் சிவாஜி மேடை ஏறுகின்ற அந்த மேடையை பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து ஏதோ ஒரு கல்லூரி வளாகத்தில் தன்னை புதுப்பித்து கொண்டது போல இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை அவர் எழுதியிருந்தார். எனவே காங்கிரஸுக்கான இளைஞர்களை கொண்டு வரக்கூடிய ஒரு களமாக சிவாஜி அவங்க மாறி இருந்ததும், சிவாஜி அவங்களுடைய அந்த அரசியல் பணிகள் அதற்கான களங்களை உருவாக்கியதும் நாம் இங்கு துல்லியமாக அறிய முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிவாஜி அவங்களுடைய அரசியலை பற்றி பேசும் பொழுதும், சிவாஜி அவங்களுடைய சினிமாக்களை பற்றி பேசும் பொழுதும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரும். அந்த பாசமலர் படத்தை பற்றி எல்லாம் பேசும்பொழுது, அந்த பாசமலர் படம் உருவான விதம், அதில் வந்து அவங்க இந்த காங்கிரஸ்காரங்க அந்த எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே, இந்த பாட்டெல்லாம் அவங்க தங்களுடைய விளம்பரங்கள்லையும் தங்களுடைய கட்சி கூட்டங்கள்லையும் போடுவதற்கான களம் அமைஞ்சது. இது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு களங்களாக சொல்லிட்டு வர காரணம் எப்படின்னா, அந்த ட்ராவலை பார்த்திங்கன்னா, சிவாஜி அவங்களுடைய அந்த சினிமா ட்ராவலில் ஒரு அரசியலும் பிணைந்து செல்லக்கூடிய ஒரு ட்ராவலை தான் நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் வந்து சந்திரபாபு பற்றி ஒரு பெரிய செய்தி இருக்குது, ஏன்னா சந்திரபாபு வந்து இந்த காலத்தில் நம்ம நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. அது என்ன, சந்திரபாபுக்கும் சிவாஜிக்கும் என்ன உறவுகள், கடைசி காலகட்டத்தில் சந்திரபாபு சிவாஜியோடு இணைந்த காலங்கள் எப்படி இருந்தன போன்ற பல தகவல்களை சொல்லும் பொழுது சிவாஜிங்கிற அந்த மனிதனுடைய ஒரு நல்ல உள்ளம் நமக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காத்திருங்க, அடுத்த காணொளியில் உங்களோடு பேசுகிறேன். நன்றியுடன்.